ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் வந்து பன்னீரையும் பொட்டேட்டோவையும் வச்சு பண்ண போகிறோம். அதுதான் பேர்ட்ஸ் நெஸ்ட். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேவையான திங்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கார்ன்ஃப்ளவர், கிரேடட் பன்னீர், ஓம்பொடி, ஸ்மாஷ்டு பொட்டேட்டோஸ், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், சால்ட், க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் மைதா வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம அதுக்கு தேவையான பேஸா பண்ணிடுவோம். ஸ்மாஷ்டு ஆலூஸை வச்சு அதுக்கப்புறம் சால்ட், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், அப்புறம் கிரீன் சில்லிஸ். இப்போ வாங்க நம்ம மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணலாம். மிக்ஸ் உருட்டிக்கலாம். நீங்க நல்லா பண்ண பண்ண இந்த மாவு இந்த இது வந்து நல்லா சாஃப்டா வரும். இதில் சால்ட் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விடுங்க. இங்கே 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சாஃப்டாயிரும். இப்போ நல்லா சாஃப்டாயிருச்சு. நம்ம இதை குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ நம்ம இதையும் கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணுறோம். 2-3 செகண்ட்ஸ்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ப்ரௌன் அப்போ தான் உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ப்ரௌன் ஆயிரும்.
அப்புறம் எக் மாதிரியே அது தெரியாது பேர்ட்ஸ் நெஸ்ட்டுக்கு, அதனால சீக்கிரமாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேர்ட் நெஸ்ட்டை ஃப்ரை பண்ணிடுவோம். அடுப்பு கிட்ட பண்ணும்போது பேரண்ட்ஸ் ஹெல்ப் கேட்டுக்கோங்க, தனியாக பண்ணாதீங்க. ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அதை டெக்கரேட் பண்ணிடலாம். இது ஒரு பேர்ட் அளவுக்காக மறக்காம பக்கத்தில் அப்பதான் நான் போடுற வீடியோ அதுக்கு டக்குன்னு வந்து சேரும்.